வணக்கம். எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 11 kV/415 இந்த இருக்கு இல்லையா, 11 பொசிஷன் 4 பாருங்கள், பொசிஷன் 3, 11 kV/433 வோல்டேஜ். இதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செகண்டரி சைடை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரைமரி 11 kV, செகண்டரி 433. அப்போது செகண்டரி சைடு வந்து நம்ம 500 வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக அதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது எதையுமே நம்ம இன்டர் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் இந்த இருக்குல்ல, இந்த டபிள்யூ இங்கேருந்து ஸ்டார் கனெக்ஷன் இது. அதே மாதிரி இது வந்து பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் நம்ம வந்து ஒவ்வொரு டெர்மினலையும் 3 டெர்மினல்லையும் நம்ம கனெக்ட் பண்ணுற அவசியம் கிடையாது, உள்ளுக்கே இன்டர் கனெக்டடு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஐஆர் டெஸ்ட் எடுக்க போகிறோம், அது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இந்த மெகுவா மீட்டர் நம்மக்கிட்ட இருக்குது, இதுக்கு பேர் வந்து மெகர், ஆனால் உண்மையான பேர் வந்து மெக் ஓம் மீட்டர். மெகருங்கிறது இதனோட பிராண்டு. இப்போ நம்ம வந்து ஐஆர் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஐஆர் வந்து 1 மினிட்டுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரைமரி சைடானால 500 வோல்டேஜ் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இந்த 500 வோல்டேஜ் வந்தாச்சு இல்லையா, இது இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஐஆர் டெஸ்ட்டோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த இருக்குல்லையா, நம்ம இதை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்க, இது வந்து நியூட்ரலில் ஒரு கனெக்ஷனும், அதுக்கப்புறகு கிரவுண்டில் பாடியில் ஒரு கனெக்ஷனும் கொடுத்துருக்குறோம். ஓகே, 500 வோல்டேஜு டிசி நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதனோட ஃபார்முலா என்னென்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது மினிமம் 1+ அந்த எத்தனை கேவியோ அந்த வேல்யூ. இப்போ இதில் வந்து 433 கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ 1+0.433 இதுதான் இதனோட ரெசிஸ்டன்ஸ், நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்க வேண்டியது. இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து 1 மினிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஸ்ட் வந்துடும். இப்போ இந்த ரீடிங் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ செகண்டரி சைடு வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது 1.43 மினிமம் நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ. ஆனால் இங்கே நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த இருக்குல்ல 2.25 GW கிடச்சிருக்கு. 2.25 GW, அதாவது மெகில் கிடைக்கணும், ஆனால் ஜியில் கிடச்சிருக்கு. ஓகே, இது நல்லா இருக்குது, இந்த ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இனி இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த வோல்டேஜ் 0 ஆயிடுச்சு, இதை அப்படியே எடுத்து ப்ரைமரி சைடு கொடுக்க போகிறோம். ப்ரைமரி சைடு வந்து 11 kV, அதுலேயும் பார்த்தோன்னா ப்ரைமரி சைடு வந்து நமக்கு வந்து 1+11 MΩ, இது வந்து மினிமம் கிடைக்க வேண்டிய வேல்யூ. ஓகே, இது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரைமரி சைடு வந்து ப்ரைமரியும் பாடியிலையும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ரைமரி சைடு, ப்ரைமரி சைடு இருந்தால் இருக்குல்ல, இந்த ஃபேஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், இது மீச்சர் ரெண்டுலேயே வந்து கொடுக்கல. ஓகே, இதில் 1 கொடுத்துட்டு ரெட்டை கொடுத்துட்டு இந்த பிளாக்கை வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த இதில் கொடுத்துருக்குறோம். பிளாக்கு பாடியில் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து 5 kV அப்ளை பண்ண போகிறோம். இந்த இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம வந்து 5 kV அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, 5 kV ஆயிடுச்சு. இப்போ இந்த டெஸ்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இதில் நம்ம ஏற்கனவே பார்த்து இதில் நம்ம கிடைக்க வேண்டிய வேல்யூ 1+12 MΩ மினிமம் நமக்கு கிடைக்கணும். அது எப்படி கிடைக்குன்றத பார்ப்போம். இந்த மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இதே இதில் வந்து பொலாரிட்டி இண்டக்ஷன் ஒரு டெஸ்ட் இருக்குது, அது வந்து இதை நம்ம வந்து 10 மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு சைடை வந்து 10 மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணி அதை இப்போ 1 மினிட் வேல்யூவால் வகுப்போம். அது வந்து நான் அப்புறம் இது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இது பார்ப்போம். இது 1 மினிட் முடியட்டு, இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்குது. இதில் வந்து ப்ரைமரி காயில், செகண்டரி காயில், அதையும் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, இந்த
இப்போ இந்த 52 செகண்ட் ஆயிருச்சு 54 55 நல்லா இருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த வேல்யூ பார்த்தோம்னா எல்லாம் நமக்கு ஜியில் கிடைக்குது பாருங்கள் ஆக்சுவலாக நமக்கு வந்து மெகு அமில கிடைச்சாலே போதும் நமக்கு வந்து கிடச்சிருக்குது 3.58 ஜிகாவும் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இப்போ இந்த நியூட்ரல் இருக்குல்ல அந்த பிளாக் இருக்குல்ல இப்போ வந்து நம்ம வந்து திருப்பியும் இந்த இருக்குல்ல 5 KV டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் இது எதுக்குன்னா ப்ரைமரி டு செகண்டரி இந்த இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது செகண்டரி சைடு வந்து நியூட்ரலில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது ப்ரைமரி சைடு ஒரு ஃபேஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகே இப்போ இதனோட வேல்யூ நமக்கு பார்ப்போம் என்ன வேல்யூ வருது அப்படின்னா இதாக இருக்கு இல்லையா வந்துக்கிட்டு இருக்கு 25 செகண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக இது எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த இதனோட காயில் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது இது நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாமா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு புது ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஏன் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் அவங்க செஞ்சு டெஸ்ட் பண்ணி அனுப்புனா கூட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டைமு அப்புறம் அன்லோடிங் லோடிங்கு இதில் ஏதாவது அடிபட்டிருந்தாலும் நமக்கு வந்து இது பிரச்சனையாகும் ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ணுவோன்னா எப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் மாட்டினாலும் மெகா டெஸ்ட்டும் பிஐ வேல்யூ டெஸ்ட்டும் செஞ்சு தான் மாட்டுவோம் இப்போ பாருங்கள் இது முடிஞ்சிருச்சு 6.48 ஜிகா ஓம் வந்திருக்கு 6.48 ஜிகா ஓம்ஸ் வந்திருக்கு இவ்வளோ தான் இந்த டெஸ்ட்டு அப்புறம் வந்து பிஐ டெஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த இருக்குல்ல இதை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து பிஐயில் டெஸ்ட்டில் வச்சு பிஐ டெஸ்ட்டில் வச்சு எவ்வளோ வேணால் வேணுமோ வோல்டேஜ் வேணுமோ கொடுப்போம் அது நம்ம சொல்லி திறந்தா இருக்குல்ல இதில் வச்சு கொடுத்தோன்னா 10 மினிட்ஸ் ஓடும் இப்போ 10 மினிட்ஸ் ஓடிச்சதுன்னு வைங்களேன் இந்த 10 மினிட்ஸ் ஓடிச்சதுன்னா இந்த வேல்யூ நமக்கு வந்து ஒரு வேலை பிஐ வேல்யூக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து 10 மினிட்ஸ் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடும் ஓடியாச்சுன்னா இப்போ ப்ரைமரி டு செகண்டரி ப்ரைமரி டு செகண்டரி வந்து நமக்கு வந்து 6.48 கிடச்சிது வேல்யூவு அது ஒருவேளை வந்து 6.48 நமக்கு கிடைக்கலாம் 10 மினிட்ஸ் செய்யும்போது அதை வந்து இந்த 1 மினிட் வேல்யூவால் நம்ம வகுத்தாச்சுன்னா 100 வரும் 100 வந்தால் அது ரொம்ப நல்ல வேல்யூ இப்போ அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தோன்னா ப்ரைமரி பார்த்தோன்னா நமக்கு 3.58 கிடச்சிது ஓகே அதையும் நம்ம இதில் போட்டோம்னா 3.58 ஒரு வேளை ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் ஒரு 3.58 கிடைக்காது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்போ அதுவும் கிடச்சதுன்னா நம்ம வந்து அதை வந்து இந்த 1 மினிட் அதாவது 10 மினிட்ஸ் வேல்யூ பை 1 மினிட் வேல்யூ இது நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து 1 கிடச்சிதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பேட் 2 கிடச்சிதுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டினபிள் எபவ் 3னா ரொம்ப வெரி வெரி ஹெல்த்தி இதுதான் இது இப்போ பிஐ டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வைண்டிங்கில் வந்து ஏதாவது அழுக்கு சேர்ந்துருக்கா ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளால் வந்து மாய்ஸ்சர் இருக்கா இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே ஆன் கண்டிஷன் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா 20 to 30 degrees centigrade வந்து நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணணும் இந்த டெம்பரேச்சர் மாற மாற இந்த வேல்யூக்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு மாறும் சரி இந்த வேல்யூவில் தான் இந்த டெம்பரேச்சரில் தான் நமக்கு இப்போ இந்த வேல்யூக்கள் கிடச்சிருக்கு தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்